guys, welcome to my home gardening channel. நாம என்ன பார்க்க போறோம்னா பெருங்காய கசல் தான். இது வந்து பூச்சி வர்த்தியாவும் இருக்கும், அப்புறம் உயிர் ஓட்டியாவும் இருக்கும். இந்த பெருங்காய கசல் வந்து செடியிலையும் ஊற்றலாம், அப்புறம் ஸ்ப்ரேவும் பண்ணலாம் இலை மேலே. இப்போ வாங்க நம்ம என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம். இந்த பெருங்காய கரைசலுக்கு முதல்ல மெயினாக பூச்சி ஊறு. இது வந்து நான் பத்து நாள் வந்து ஊற வச்சு நான் இது வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்ப்ரேயரில் வந்து அடிக்கிறதுனால நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். இது வந்து பெருங்காயம் வந்து கட்டியாக வச்சுருந்தேன். அது நான் அந்த கட்டியை கரைச்சி நான் வச்சுருக்கேன். இது நீங்கள் எந்த பெருங்காயம் பவுடரும் இல்லை கட்டியை கூட வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ வந்து நம்ம இந்த பெருங்காய கரைசலும் இந்த மோரையும் பெருங்காயத்தை கரைச்சி வச்சுருக்கிறதையும் இந்த மோரையும் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ 10 லிட்டர் தண்ணியில் வந்து இந்த 1 லிட்டர் பெருங்காய கரைசலை வந்து கலக்கணும். நான் 10 லிட்டர் தண்ணி எடுத்துட்டேன். இந்த பெருங்காய கரைசலை வந்து இந்த 10 லிட்டர் தண்ணியோட கலக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரேயரில் வச்சு அடிக்கலாம், அப்புறம் தண்ணியாகவும் ஊற்றலாம் செடிக்கு. இப்போ செடிக்கு போய் ஊற்றலாம். இப்போ வந்து நான் வந்து ரோஸ் செடிக்கு ஊற்றுறேன். இதை வந்து நாம் ஊற்றவும் செய்யலாம், அப்புறமேட்டு ஸ்ப்ரேவும் பண்ணலாம். இலைக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம், கீழேயும் ஸ்ப்ரே பண்ணணும். நான் இப்போ நான் வந்து வெண்டைக்காய் செடிக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் வந்து தக்காளிக்கு தெளிக்கிறேன். தக்காளி வாட ஆரம்பிக்குது, அதனால நான் தெளிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வாங்க வெண்டைக்கு போயிட்டு எடுக்கலாம். வாங்க வெண்டைக்கு எடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.